வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை கோவாவை மையமாக வைத்து, கோவா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவை வடக்கு கர்நாடகாவை மையமாக வைத்து வலுவாக இருக்கிறது. வட இந்திய நிலப்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பொழிவோம். இமயமலை ஒட்டிய பகுதி முழுவதுமே பரவலான கனமழை பொழிவோம். அரபிக் கடலோரம் கர்நாடகாவின் கடலோரம் தொடங்கி கர்நாடகாவை விட கோவா மகாராஷ்டிராவிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. கேரள வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று குறைவாகவும் உயரடுக்கிலே சற்று குளிர் நீராவியை கொண்டு, அதாவது மேலடுக்குக்கு போனாலே காற்று குளிர்ந்த நீராவியாக இருக்கும், அந்த குளிர்ந்த நீராவி மேலடுக்கு 750 மீட்டருக்கு மேல் நுழையக்கூடிய அந்த காற்றாக அமைந்திருக்கிறது. கீழடுக்கிலே காற்றோட வேகம் இல்லை, மிக குறைவு, காற்று நிசப்தம் என்று சொல்லலாம். இந்த நிலையில் கேரளா கர்நாடகாவிலே மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, மிதமாக லேசாக மலைப்பகுதிகளில் மேலே, அதாவது மலை முகடுகளிலேயும் மலையோட மேற்கு பகுதியிலையும் கேரள பகுதியில் மழை பொழிவு. தற்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பம் உயரும், சூரியனின் குத்துக்கதிர் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவை மையமாக வைத்தின்று விழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 2 ஹைதராபாத்தை மையமாக வைத்திருக்கிறது. ராஜமந்திரி, ஹைதராபாத், காக்கிநாடா இதற்கு நேராக அமைந்திருக்கிறது. படிப்படியாக அது தெற்கு நோக்கி வரும். ஜூன் 21 கடகரேகையை அடைந்த அந்த சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்பி ஆகஸ்ட் 3 தற்பொழுது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலும், அது படிப்படியாக ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி வழியாக விட தொடங்கி சென்னையை ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் சென்னையை அடையும். இப்படி படிப்படியாக சுதந்திர தினம் அடுத்த நாள் சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளில் விழக்கூடிய அந்த சூரியனின் குத்துக்கதிர் ஆகஸ்ட் 31 குமரி முனையை தொடும். ஆக ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 31 15 தமிழ்நாட்டின் நிலப்பகுதி மீது விழும். இது ஆண்டாண்டுகளாக உலகம் பூமி உருவான காலத்திலிருந்து நடைபெறக்கூடிய ஒன்றுதான். ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 31 தமிழ்நாட்டில் விழக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் காரணமாக வழக்கமாகவே ஒரு கோடை காலம் போல காட்சி அளிக்கும். தென்மேற்கு பருவமழை அந்த நேரத்தில் தீவிரமாக இருந்தால் இந்த வெப்பம் தெரியாது. தற்பொழுது தென்மேற்கு பருவமழை காற்று திசை மாறி இருக்கிறது, கொஞ்சம் மாலை இரவு இடிமழை பொழிவாக மட்டுமே கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். இதனால் தமிழ்நாட்டில் வெப்பம் மிகுந்து காணப்படும், கடுமையான ஒரு கோடை போல வெப்பம் மிகுந்து தரையெல்லாம் செல்ல, மதியத்திலெல்லாம் நடக்க சாலையில் நடக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கும், செருப்பு இல்லாமல் நடக்க முடியாத அளவிற்கு அதிகமான வெப்பமாக இருக்கும். இது மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவுக்கு சாதகம் ஏற்படும். காரணம், வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தரைப்பகுதி மேலடுக்கில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி தெற்கு காற்றை தமிழ்நாடு ஊடாக, தென்கிழக்கு காற்றை தமிழ்நாடு ஊடாக மாலை நேரத்தில், அதாவது வலுவாக டைட்டாக இழுத்தால் தான் அது ஒடிசா நோக்கியோ மேற்கு வங்க நோக்கியோ ஓடிட்டே இருக்கும். இப்போ அசாதாரணமாக மெல்ல நகரக்கூடிய காற்றாக இருக்கிறது. இதன் காரணமாக கேரளாவில் நுழையக்கூடிய குறைந்த ஈரப்பதம் மிக்க குளிர்காற்றும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேலடுக்குக்கு போய் மேலடுக்கிலே வளிமண்டலத்தில் கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சி, இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சி, மேலடுக்கில் சுமார் 6000 மீட்டர் உயரத்தில் அந்த மேலடுக்கு சுழற்சி. இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக அந்த மேலடுக்கு சுழற்சி தான் படிப்படியாக கீழே இறங்க போகிறது. ஆடிப்பெருக்கு தினத்தில் ஆடிப்பெருக்குக்கு பிறகு நன்றாக கீழே இறங்கி தமிழ்நாடு மற்றும் இலங்கை அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளுக்கு மேல் நீடித்து வரக்கூடிய ஆகஸ்ட் 20-18 வரைக்கும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் மீதும் இலங்கை மீதும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் மீதும் நீடிக்கப் போகிறது. ஆக படிப்படியாக இந்த அமைப்பு தீவிரமடையப் போகிறது. மாலை இரவு இடிமழை பொழிவு இன்றைக்கு நேற்றைக்கே பல இடங்களில் கொடுக்க தொடங்கிவிட்டது. உங்களுக்கும் கொடுத்திருக்கலாம், பல இடங்களிலே கொடுத்திருக்கிறது. பல மாவட்டங்களில் ஒதுக்கி இருக்கும், பல்ல அதாவது பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி இருக்கும். தொடக்கம் நேற்று தான்,
இன்றைக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி என்று படிப்படியாக இந்த மழைப்பொழிவோட பரப்பு அதிகரிக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளிலையும் காற்று மறைக்கும் மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பாலக்காட்டு கணவாய்க்கு கூட இடிமழை பொழிவை மதியத்திற்கு மேல் மாலை நேரத்தில் கடலோரம் இரவு நேரத்தில் பின் மாலை முன்னிரவு நேரத்தில் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இடிமழை பொழிவாக. ஆக நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் கூடும் மழைப்பொழிவு பரப்பில் கூடும் பொழுது கண்டிப்பாக அரியலூர் பெரம்பலூர் கடலூர் போன்ற மாவட்டங்களில் எந்த மாவட்டத்தையும் நான் வந்து சொல்லவில்லை, அதை குறிப்பிட்டு சொல்லவில்லை. எல்லா மாவட்டங்களுக்குமே படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். உச்சபட்சமாக காற்று பகுதி எனப்படக்கூடிய அந்த பொள்ளாச்சிக்கும் தாராபுரத்துக்கும் இன்னும் சொல்லப்போனால் நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, இன்னும் சொல்லப்போனால் மணப்பாறைக்கும் நெகமத்திற்கும் இடைப்பட்ட அந்த காற்று பகுதி, அதாவது அரவக்குறிச்சி தாராபுரம் மற்றும் குண்டடம் உப்பார் அடைக்கட்டு பகுதி, அதேபோல் அந்த திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இணையும் பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இணையும் பகுதி, அதேபோல் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி, இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக 5ஆம் தேதிக்கு மேல் 9, 10 தேதியெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடி மழைப்பொழிவு பரவலாக போகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் நேற்றைக்கு பெய்த பரப்பை விட இன்றைக்கு மழைப்பொழிவு மாலை இரவு இடி மழைப்பொழிவு பரப்பில் கூடும். இப்படியே படிப்படியாக பரப்பில் கூடிக்கொண்டே போகும். இந்த இடத்தில் பெய்யும், இந்த இடத்தில் ஒதுக்கும் என்று சொல்ல முடியாது. நேற்றைக்கே பல இடங்களிலே பொழிந்திருக்கிறது, ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கும், இன்றைக்கு பொழியாவிட்டால் நாளைக்கும் பொழியும். படிப்படியாக பரவலாகும் பொழுது ஒதுக்குதல் குறையும் பொழுது கண்டிப்பாக நெருங்கி வந்து உங்களுக்கும் பொழியும். ஒரு நாள் பரவலாக பொழியும். ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே ஆடிப்பெருக்குக்கு பின், அதாவது 3ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களிலே நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே. அனைத்து காற்று பகுதினு சொல்லியாச்சு, கோடியக்கரை முனை உட்பட, கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி, திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி, கயத்தாறு காற்றுப்பகுதி, ஆரல்வாய் மொழி காற்றுப்பகுதி, பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் மைசூரிலிருந்து வரக்கூடிய காற்றுப்பகுதி, இது எல்லாமே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் சற்றே பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றே பெய்யும் என்று முழுமையாக நம்பிவிடாதீர். காற்றுப்பகுதிக்கு இறுதியாக பொழியும், அது வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக பொழியும், படிப்படியாக பரவலாகும். நேற்றை விட இன்று பரப்பில் கூடும் பொழுது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், அருகிலே ஒதுக்கும். உங்களுக்கு பெய்து அருகில் ஒதுக்கலாம், அல்லது அருகில் பெய்து உங்களுக்கு பெய்யலாம். கூடுதல் குறைவாக இருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த கனமழையாக கூட இருக்கலாம், ஒரு இடத்துல கனமழையாகவும் ஒரு இடத்துல மிதமான மழையாகவும் ஒரு இடத்துல சற்று லேசான மழையாகவும் ஒரு இடத்துல நனைக்கும் மழையாகவும் ஒரு இடத்துல வெறும் மேகமூட்டத்துடன் காற்றுடன் கூட போய்விடும். அந்த காற்றுடன் ஒதுக்கி விட்டு போன இடத்துலையும் குறைவான பெய்த இடத்துலையும் வரக்கூடிய நாட்களில் பொழியும். கண்டிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் முற்பகுதியில் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள், பொறுமை காத்தெடுங்கள். அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை மாலை இரவு இடிமழை பொழிவாக பொழியும். நேற்றைக்கும் வயநாடு குடகு பகுதிகளில் மழை பொழிவு, ஆனால் தென்மேற்கு பருவமழை போல் இல்லாமல் வெப்பசலன இடிமழை பொழிவு போல மாலை இரவிலே சற்று நேரம் பெய்துவிட்டு அந்த மழையும் சற்று கனமாக பெய்துவிட்டு ஓய்ந்துவிடும். இதனால் அணைகளுக்கு பெரிய அளவிலே நீர்வரத்து இல்லாவிட்டாலும் தொடர்ந்து திறப்புக்கேற்ற வரத்தை கொடுக்கும் வகையில் தேவையான அதாவது ஏரி குளங்களை நிரப்புவதற்கு 23,000 கனஅடி என்ற அளவிலாவது தொடர்ந்து இந்த 15 நாட்களுக்கு இருக்கும். இப்பொழுது வந்து ஒன்றுக்கூடிய 2,00,000 கனஅடி என்பது தொடர்ந்து இன்றைக்கு 1,75,000, 2,00,000 என்று காவிரியில் வந்தாலும் நாளையிலிருந்து முழுமையாக அது குறைந்து படிப்படியாக குறைந்து 50,000, 25,000 என்ற அளவிற்கு வந்துவிடும். ஆகவே மழைப்பொழிவு காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் குறைகிற காரணத்தினால இன்னும் 2 நாளில் அங்கே பெய்த மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது. இன்று நேற்றிலிருந்து தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினால 2-1 நாளில் இன்னும் அதோட வரத்து குறைந்து நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளெல்லாம் வடிய தொடங்கி திறப்புக்கேற்ற வரத்தை, அதாவது ஏரி பாசனங்களுக்கு கல்லணை வழியாக திறக்கக்கூடிய அந்த நீரின் அளவிற்கு வரத்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த இறுதியான அறிக்கை. அதேபோல் பவானிசாகர் மற்றும்
பிற அணிகளுக்கும் முழு கொள்ளளவை ஆகஸ்ட் 15 எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் 20 ஏற்ப நிரப்போம். இன்னும் 7 TMC தான் பவானி சாகருக்கே தேவை. கண்டிப்பாக அந்த 7 TMC கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 15-20 எட்டிவிடும். ஆகஸ்ட் 15 மேலே தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைய போகிறது. ஆகஸ்ட் 18 மேலே உறுதியாக. ஆகஸ்ட் இறுதி வாரம் மிகவும் தீவிரமாக இருக்கும். செப்டம்பரில் அதை விட தீவிரமாக இருக்கும். ஆந்திர கர்நாடகா தமிழ்நாட்டிலே கேரளாவிலேயும் செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை நல்ல தீவிரத்தில் இருக்கும். ஆகையினால தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பாத அணைகளையும் நிரப்பும் என்பதில் உறுதியான தகவலாக தெரிவிக்கிறேன். அதேபோல் வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் இறுதி வரை தமிழ்நாட்டிலே நீடிக்கும். தென்மேற்கு பருவமழை பொழிந்தாலும் தமிழ்நாட்டிலே வெப்பசலன இடிமழை பொழிவு போல வளிமண்டல சுழற்சி மழை பொழிவாக மாலை இரவிலே பொழியும். ஆக அனைத்து இடங்களுக்குமே, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு என்ற அனைத்து இடங்களுக்குமே ஆகஸ்ட் பிற்பகுதியில் நல்ல மழை காத்திருக்கிறது. செப்டம்பர் அக்டோபரில் இருக்கிறது. தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.